ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ட்ரெண்டிங் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சைட் டிஷ் வந்துட்டு என்னன்னா பிரிஞ்சால் ஃப்ரை. இது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் இதை வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரே ஒரு பிரிஞ்சால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அது ஒரு பெரிய பிரிஞ்சால், நம்ம வந்து ரவுண்ட் சைஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான். இதை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு பிரிஞ்சால் போட்டுட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பவுடர் எல்லாமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. பண்ணிட்டு எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு மசாலா நல்லா பட்டுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது பார்த்தா மசாலா கம்மியாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் வந்து இதுவே போதுமான அளவாக தான் இருக்கும். நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தோம்னா டேஸ்ட் வந்துட்டு லைட்டாக கசக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இதுவே தேவையான அளவு தான். லைட்டாக டீப் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். அவ்வளோ நேரம் ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சம் வந்துட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒவ்வொரு டீப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கேன். இதுக்கு வந்து நிறைய ஆயில் எடுத்துக்காது, அளவாக தான் பிடிக்கும். அதுலேயே வந்துட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆயிடும். அதனால நம்ம நிறைய ஆயில் எல்லாம் போட்டு டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஓரளவு ஃப்ரை ஆனாலே போதும், மொறு மொறுன்னு ஆகிறப்போ நமக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பிரிஞ்சால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிரிஞ்சால் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி புது விதமாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவி மசாலாஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, ஃபுட் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது மட்டும்தான் போட்டிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.